இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் அவனது வாழ்க்கையில் நடைபெற்ற ஞான நிகழ்வு ஒன்று உண்டு. அந்த நிகழ்வு கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டிலோடு நடந்த நிகழ்வு. கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தின 4ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வு அது. அரிஸ்டாட்டில் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சீரிய நோக்கம் என்ற பொருள். அந்த சீரிய ஞானி ஒரு நாள் கட்ட வெளியில் படுத்திருந்தார். அப்போது குதிரை ஏறி வந்து நின்றான் பேரரசன் அலெக்சாண்டர், அவரது சீடன். கேட்டார் ஞானி, வந்து நிற்பது யார்? நான் தான், உலகை வென்ற அலெக்சாண்டர். உலகை வென்றவனா? இந்த உலகை வென்றவன் எவரும் இல்லை. ஏன் இல்லை? இதோ இந்த அலெக்சாண்டர் இருக்கிறான், உங்கள் முன் நிற்கிறான். விரித்துக் கொண்டே அரிஸ்டாட்டில் தனது மான் தோல் விரிப்பை தந்து விரித்து உட்கார் என்றார். விரித்தான், உட்கார்ந்தான். எழுந்திரு என்றார். எழுந்தான். எழுந்ததுதான் தாமதம். மான் தோல் விரிப்பு மீண்டும் சுருண்டு கொண்டது. சொன்னார் ஞானி, பார்த்தாயா? விரித்தாய், அமர்ந்தாய், எழுந்தாய், மீண்டும் சுருண்டு கொண்டது. அதேபோல்தான் பேரரசனே, நீ படையுடன் போனாய், நாடுகள் பணிந்தன. நீ வந்தவுடன் அது மீண்டும் பழையபடி நிமிர்ந்துவிடும். புதிராய் பேசி நின்ற ஞானி அரிஸ்டாட்டிலை புரியாமல் பார்த்தான் பேரரசன். விளக்கினார் ஞானி, பெருக்கெடுத்து நதி ஓடினாலும் அதில் உனக்கு தேவை கையளவு தண்ணீர் தான். அள்ளிக்குடி தவறில்லை, ஆனால் அத்தனையும் எனதே என்று சொந்தம் கொண்டாட நினைக்காதே. பாத்திரம் நிரம்ப நீரை ஊற்றலாம், நிரம்பிய பின்னரும் ஊற்ற நினைக்காதே. வழிந்தோடி வீணாய்த்தான் போகும். அரண்மனை அத்தனையும் ஆடைகள் நிரம்பி கிடந்தாலும் நீ உடுத்த போவது ஒரு ஆடையைத்தான். அத்தனை ஆடைகளையும் சொந்தம் கொண்டாட நினைக்காதே. உன் அரச கஜானா முழுவதும் தங்கம் நிரம்பி கிடந்தாலும் அது உன்னை காக்கவில்லை பேரரசனே, நீதானவற்றை காக்கிறாய். சீரிய நோக்கத்தோடு ஆற்றுப்படுத்தி முடித்தார் அறிஞர் அரிஸ்டாட்டில். இதோ பார் அலெக்சாண்டர், இந்த உலகம் முழுவதையும் நீ வென்று நின்றாலும் கடைசியில் நீ உறங்கி அழிய போவது 6 அடி நிலத்தில் தான். அந்த ஞானமிக்க வார்த்தைகளின் அர்த்தங்கள் அலெக்சாண்டருக்கு அப்போதைக்கு புரியவில்லை. கிடைத்தபடி அரிஸ்டாட்டிலை விட்டு விலகி வந்துவிட்டான். ஆனால் அவனது மரண தருவாயில் தான் அவற்றை புரிய ஆரம்பித்தான். அதனால் தான் தனது படை வீரர்களை அழைத்தான். அப்படி சொல்லிவிட்டான், எனது இறுதி பயண பாதையிலே சபத்தின் 2 வெற்றிக்கரங்களும் வெளியே தெரியும்படி தூக்கிச் செல்லுங்கள். உலகம் நிலையானது, நீதான் நிலையற்றவன். உலகின் வாழ்வு நிலையானது, உன் வாழ்வுதான் நிலையற்றது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்பதெல்லாம் பகட்டு சிந்தனை. நான் பிறந்தது உலகத்துக்காக, நான் ஓடுவது நதிகளுக்காக என்பதுதான் பணிவு சிந்தனை. திருமணம் முடிந்த பிறகு மனப்பந்தலுக்கு அங்கே வேலை இல்லை, பிரித்தெடுக்கப்பட்டுவிடும். சாப்பாடு முடிந்த பிறகு வாழை இலைக்கு அங்கே வேலை இல்லை, குப்பையில் கொட்டப்படும். வாழ்ந்து முடித்த பிறகு உடலுக்கு உலகில் வேலை இல்லை, இடுகாட்டில் இடப்படும். இல்லாவிட்டால் நாரி நாற்றம் எடுத்துவிடும். ஆம், ஆளுமை என்பது அடக்கி ஆழ்வதில் அல்ல, அன்புக்கு அடிப்பணிவதில்.